ஹலோ விவோஸ், இன்றைக்கி என்ன நியூஸ் பார்க்க போகிறோன்னா, இப்போது பல மாதங்கள் கழித்து பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டிருக்கு. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுதணும் அப்படின்ற காரணத்தினால அவங்களுக்கு முதல்ல பள்ளிக்கூடங்களை திறந்தாங்க. அதுக்கப்புறமா பிப்ரவரி 8ஆம் தேதி 9ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மீண்டும் பள்ளிக்கூடங்கள் திறக்கப்பட்டது. மாணவர்கள் இப்போ பள்ளிக்கூடங்களுக்கு போயிட்டுருக்காங்க. பெற்றோர்கள் சம்மதத்தோடு தான் இந்த பள்ளிக்கூடங்களும் திறக்கப்பட்டிருக்கு. இப்போது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு இருக்குது. ஆனால் குறைந்த நாட்கள் மட்டுமே இருக்குதுன்னு காரணமாக 50% பாடத்திட்டமாக குறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய பாடத்திட்டம் வேறு. எல்லா மாணவர்களும் லாக்டவுன் காலகட்டங்களில் ஆன்லைன் மூலமாக பாடங்களை படிச்சுட்டு வந்தாங்க. ஆனால் எல்லா மாணவர்களும் முழுமையாக பாடங்களை படிக்க முடியலை. ஏன்னா நிறைய டவுட் இருந்தது. ஆன்லைன் மூலமாக அந்த டவுட்டை கிளியர் பண்ண முடியலை. எப்போவுமே கிளாஸ் ரூமில் டீச்சர் எதிர்ப்புறமாக இருந்தால் மட்டும்தான் அவங்க கேட்குற கேள்விகளுக்கும் டவுட்டுகளுக்கும் சரியான பதிலை சொல்லி அவங்களோட டவுட்டை கிளியர் பண்ண முடியும். ஆனால் ஆன்லைன் மூலமாக இந்த விஷயத்தை செய்ய முடியலை. அதனால பல மாணவர்கள் ஆன்லைனில் ஒழுங்கான கல்வியை கற்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பள்ளிக்கூடங்களை திறந்ததுக்கு அப்புறமா தான் மாணவர்கள் மும்பரமாக படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் 50% பாடத்திட்டங்கள் குறைக்கப்பட்டாலும் இன்னும் நடத்த வேண்டிய பாடங்கள் அதிகமாக இருக்கு. மாணவர்களுக்கும் சந்தேகங்கள் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதன் பேரில் இப்போ திடீர்னு மே 3ஆம் தேதி 12ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு நடத்தப்படும் அப்படின்னு சொல்லி அறிக்கையை வெளியிட்டிருந்தாங்க. இதை கேட்டு பள்ளிக்கூடங்களில் இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் மற்றும் வகுப்பு ஆசிரியர்கள், மாணவர்கள் எல்லா பேருமே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்க. பள்ளிக்கூடங்கள் திறந்து 1 மாதம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் பொதுத் தேர்வுக்கான அறிக்கையை வெளியிட்டாங்களே அப்படின்னு சொல்லி எல்லா பேருமே அதிர்ச்சியில் உறைஞ்சு போயிட்டாங்க. இந்த அறிக்கையை கேட்டு ஆசிரியர்களே அதிர்ச்சியில் உறைஞ்சு போய் தயவு செஞ்சு பொதுத் தேர்வை இன்னும் கொஞ்ச நாள் கழித்து தள்ளி வைக்கும்படி அரசாங்கத்துக்கு கோரிக்கையை வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. கல்வித்துறையினர் வெளியிட்ட இந்த தேர்வு தேதியானது இன்னும் கொஞ்ச நாள் ஒத்தி வைக்கும்படி சொல்லியிருக்காங்க. காரணம் என்னன்னா, மாணவர்கள் இன்னும் படிக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்கு. அவங்க முழுமையா இன்னும் தேர்வுக்கு தயாராகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு முழாண்டு தேர்வோ இல்லைனா பொது தேர்வுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி 2 டெஸ்ட்டுகளை வைப்பாங்க. டெஸ்ட்டில் மாணவர்கள் எடுக்கக்கூடிய மதிப்பெண்ணை பொறுத்து தான் அவங்க தேர்வுக்கு தயாராகிட்டாங்களா இல்லையா அப்படின்னு தெரிய வரும். ஆனால் இப்போது எந்த விதமான முன் தேர்வுகளும் வைக்காமல் நேரடியாக பொது தேர்வுக்கு மாணவர்களை தயார்படுத்திக்க சொல்கிறது ரொம்ப அதிர்ச்சியை கொடுத்துருக்கதாகவும் சொல்கிறாங்க. அதனால தேர்வு தேதியை இன்னும் கொஞ்ச நாள் ஒத்தி வைக்கும்படி கல்வித்துறையினருக்கு நிறைய பள்ளிக்கூடங்கள் சார்பாக, ஆசிரியர்கள் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.